ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம வெறும் வின் மாத்திரம் பண்ணல, பட் பயங்கர டிஃப்ரென்ஸில் வேறு வின் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம இந்த சோவியத் யூனியன் காலத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி டாமினெண்ட்டாக நடந்திருக்கு. பட் என்ன வித்தியாசம்னாக்கா, அப்போ அந்தளவுக்கு காம்படிஷன் கிடையாது, அந்தளவுக்கு டீம்ஸ் கிடையாது. சோவியத் யூனியனே ஒரு 10 கண்ட்ரி மேலே அவங்களுக்குள்ளேயே இருக்கிறது வந்து இப்போ பிரிஞ்சு ஒன்று ஒன்றும் காம்பீட் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏ டீம் இருக்குது, சைனா டீம், இவங்க எல்லாருமே இப்போ ஒரு சூப்பர் பவர் செஸ் டீமாக இருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷனில் நம்ம இந்த மாதிரி வின் பண்ணது வந்து கண்டிப்பாக பல வருஷத்துக்கு பேச விடும். ஸோ நாங்கள் ஒன்றும் பெருசாக மற்ற ரிசல்ட்லாம் பார்க்கல. நாங்கள் வந்து ஒவ்வொரு கேமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம். அந்த கேமில் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது கொடுத்தோம். ஸோ எல்லாமே நாங்கள் சிம்பிளாக தான் வச்சுருந்தோம். ஒரு கேம் அட் அ டைம் அண்ட் ஒவ்வொரு ஓப்பனண்ட் அட் அ டைம். ஸோ அந்த அப்ரோச்லேயே எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக நடந்துருச்சு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி பெருசாக இண்டிவிஜுவலாக பிளான் பண்ணல. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு நேச்சுரலி அக்ரெசிவ் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்கள வந்து குறிப்பிட்டு நீ அக்ரெசிவாக விளையாடு அப்படின்ட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணோன்னு நினைக்கல. பட் எல்லாருமே அவங்களுடைய நேச்சுரலாக அவங்களுக்கு என்ன நல்லா வருதோ அதை வந்து என்கரேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணோம். அந்த வகையில் வந்து ஐ திங்க் அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வை நம்மளால் இது சாதிக்க முடிஞ்சது அப்படின்றது. ஏன்னா முன்னாடி இருக்கிற டீம்ஸோடைய அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும். லைக் பிளாக்கில் ட்ராப் பண்ணால் போதும், வெறும் ஒயிட்டில் மாத்திரம் ஜெயிக்கணும். இந்த பழைய காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எப்படி ஒரு வேறு மாதிரி விளையாடுவாங்களோ, இப்போது எப்படி ஃபாஸ்ட்டாக ரிஷப் பண்ணுற மாதிரி பிளேயர் ஸ்கோர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற இப்போது இருக்கிற யங் க்ராப் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறதுக்கு எபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து ஜஸ்ட்டு தடுக்காமல் அவங்கள நேச்சுரலாக ஃப்ளோ பண்ண விட்டோம், அவ்வளோதான். ஸோ நம்ம எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது வந்து நேச்சுரல் தான். நம்ம இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆஸ் அ கண்ட்ரி இல்லை ஆஸ் அ குரூப் எதுவாக இருந்தாலுமே பல வருஷம் முயற்சி பண்ணால் தான் கடைசியில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நடந்திருக்கு. நம்ம ஒரு லாஸ்ட் 10 வருஷமாக ஒலிம்பியாட் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருந்தோம். 2 தடவை பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஒரு முறை 4th, 2 முறை 4th, ஒரு முறை 6th, இந்த மாதிரி நிறைய க்ளோஸாக வந்திருக்கோம். நிறைய எஃபர்ட்ஸ் போயிருக்கு. அந்த எஃபர்ட்ஸ்லாம் வந்து இப்போது ஒன்று சேர்ந்து இப்போது லைக் அந்த ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் அப்படியே உடச்சிட்டு வந்திருக்கோம். தேங்க்யூ.